ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் சக்ஸஸ்ஃபுல் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சூப்பரான ஃபேஸ் மாஸ்க் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் இந்த வெயிலில் அலைஞ்சி அலைஞ்சி உங்கள் ஸ்கின் ரொம்ப டேமேஜ் டவுன் டல்லாகவும் இருக்கா, அப்போ இந்த ஃபேஸ் பாக் போடுங்க, உங்களுக்கு 100% ரிசல்ட் தெரியும். அதுக்கு முருங்கைக்கீரை பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ். லெமன் ஜூஸில் வந்து ஸ்கின் வந்து சன் டேன்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய சக்தி இருக்குது, அதனால் லெமன் ஜூஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் பயிறு பவுடர் நம்ம இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பச்சை பயிரில் வந்து ஸ்கின் பிரைட்னிங் ஆக்கிறதுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. சன் டேன்லேருந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுது, ஸ்கின் லைட்னிங்காகவும் கரும்புள்ளி மாசு மறுக்கல்லேருந்து நம்ம ஸ்கின்னை பாதுகாக்கிறதுக்கும் பயன்படுது. அதுக்கப்புறம் ரோஸ் வாட்டர் கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ரோஸ் வாட்டர் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. முருங்கைக்கீரை வந்து நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுனால நம்ம ஃபேஸில் இருக்கிற டார்க் ஸ்பாட்ஸ் பிம்பிள்ஸ் யூவி ரேஸ்லேருந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுது, அதனால தான் இந்த சம்மருக்கு நம்ம இந்த பேக்கெலாம் யூஸ் பண்ணலான்னு சொல்கிறேன். இதில் ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் வைட்டமின் ஏ பிசி அடங்கியிருக்கிறதுனால நம்ம உடலுக்கு மட்டும் இல்லைங்க, நம்ம ஸ்கின்னுக்கும் ரொம்ப நல்லது. இப்போ கொஞ்சமாக இதை எடுத்து ஃபேஸ்லேயும் நெக்லேயும் அப்ளை பண்ணிக்கோங்க. 15 to 20 minutes ஃபேஸ்லாம் ரெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணுங்கள். உங்கள் ஃபேஸில் இருக்கிற சன்டன் எல்லாம் ரிமூவ் ஆகி உங்கள் ஃபேஸ் தகதகன்னு ஜொலிக்கும் பாருங்கள். ஒருவேளை இது உங்களுக்கு ஒத்துக்கலை அப்படின்னா பேட்ச் டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணுங்கள். இது வந்து நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸால் பண்ணியிருக்கிறதுனால 100% உங்கள் ஸ்கின்னுக்கு சேஃபானது தான். நம்ம சேனலில் ஆல்ரெடி முருங்கைக்கீரையோட பலன்களை பற்றி நிறையா பார்த்துருக்கோம். அதில் முருங்கைக்கீரை ஜூஸ் எப்படி செய்கிறது, முருங்கைக்கீரை சூப் எப்படி பண்ணுறதுன்னு போட்டிருக்கேன். அதை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. முருங்கைக்கீரை ஜூஸ் எடுக்கும்போது அதனோட பல்ப்பு இருக்கும் இல்லையா, அதை வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி ஃபேஸ் பேக்காக போட்டுக்கோங்க. கண்டினியூஸாக மாஸ்க் போட்டுகிட்டே வந்தால் தான் உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட் தெரியும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.